நிமிஷத்துக்கு முன்னாலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும், வீட்டில இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ரயில் பயண வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய மூன்றாம் கட்ட ஊரடங்கு முடிவடைய இருக்கும் நேரத்தில் இந்திய ரயில்வே தன்னுடைய சேவையை மே 12 தொடங்குச்சு. இந்திய ரயில்வே லாக்டவுன் காரணமா சரக்கு ரயில்களை மட்டுமே இயக்கிட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நிறைவு பெறுவதற்குள் தன்னுடைய சேவையை மீண்டும் தொடங்கி இருக்கு. படிப்படியா ரயில்கள் சேவை முழுமையா தொடங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப முதல் கட்டமா 15 சிறப்பு ரயில்களின் பயணம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திப்ருகர், அகர்தலா, ஹவுரா, பாட்னா, பிளாஸ்பூர், ராஞ்சி, புவனேஸ்வர், செகந்திராபாத், பெங்களூர், சென்னை, திருவனந்தபுரம், மும்பை, மத்திய அகமதாபாத் உள்ளிட்ட பல இடங்களை இணைக்கும் சிறப்பு ரயில்களா இயக்கப்பட்டு இருக்கு. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு மே 11 இருந்து IRCTCயின் இணையதளத்துல தொடங்கப்பட்டு இருக்கு. அதே போல முன்பதிவு விருப்பம் IRCTCயின் இணையதளத்துல மட்டுமே கிடைக்கணும். ரயில் நிலையங்கள்ல டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்கள் மூடப்பட்டு இருக்கும். கவுண்டர் டிக்கெட்களும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. பயணிகள் எல்லாருமே கண்டிப்பா மாஸ்க் போட்டு வரணும். பயணிகளை தவிர வேறு யாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதே போல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர எல்லா பயணிகளுக்கும் கண்டிப்பா நோய் தொற்று பரிசோதனை செய்யப்படும். இந்த நிலையில சிறப்பு ரயில் குறித்த சரியான நிகழ்வு பயணிகளுக்கு தெரியாததுனால சிறப்பு ரயில்ல என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் கிடைக்காதுன்னு ரயில் பயணம் குறித்த அறிவுரைகளும் வழங்கப்பட்டு இருக்கு. பயணிகள் தங்களுடைய இ டிக்கெட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மின் டிக்கெட்டை பொறுத்து பயணிகள் இயக்கம் மற்றும் ரயில் ஓட்டுநர் ரெண்டு பேரையும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிப்பாங்க. ரயில்ல ஏறதுக்கு நோய் தொற்று அறிகுறியற்ற பயணிகளை அடையாளம் கண்டு அவங்களே ரயிலில் நுழையும் வகையில் திரையிட்டு காணப்படுவாங்க. பயணிகள் ரயில் புறப்படும் நேரத்தில இருந்து குறைந்தது 90 முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர வேண்டும். பயணிகளுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாலேயும் வெளியேறதுக்கு முன்னாலேயும் ஹேண்ட் சானிடைசர் கொடுக்கப்படும். அதை எல்லாருமே கண்டிப்பா பயன்படுத்த வேண்டும். அதே போல ரயில் பயணத்தின் போது எல்லாருமே கண்டிப்பா மாஸ்க் போட்டே இருக்க வேண்டும். மேலும் ரயிலில் பயணிக்கும் போதும் கண்டிப்பா சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கான தகவல், கல்வி மற்றும் தகவல் தொடர்பு பிரச்சாரத்தின் உதவியுடன் ரயில்வே அமைச்சகத்தால சுகாதாரத்துறை ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். ரயில் பயணத்தின் போது லெனின் போர்வை உள்ளிட்ட எந்த பொருளும் வழங்கப்பட மாட்டாது. அதே போல ரயில் நிலையத்துல எந்த கடையும் திறந்திருக்காது. ரயில் நிலையங்கள்ல உணவும் விற்கப்பட மாட்டாது. எல்லா பயணிகளுமே வீட்டில இருந்தே உணவை எடுத்துட்டு வர வேண்டும். அதே போல ரயில் டிக்கெட்ல சாப்பாட்டுக்கான பணம் எதுவும் சேர்க்கப்பட மாட்டாது. ரயில்ல பயணம் பண்ணக்கூடிய எல்லா பயணிகள்கிட்டையும் கண்டிப்பா ஆரோக்கிய சேது ஆப் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும். அதே போல பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் தங்களுடைய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு வரும்போது மாநில அரசு பரிந்துரைக்கும் சுகாதார நெறிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும். ரயில் புறப்படும் நேரத்துக்கு 24 முன்னதாகவே பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டை ரத்து செய்யலாம். ரத்து கட்டணம் மொத்த கட்டணத்துல இருந்து 50% இருக்கணும். இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டு இருக்கும்.